ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5000 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அப்போ விட்ரால் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த அமௌண்ட் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே நாளில் மேக் பண்ண மணி. ஸோ இந்த அமௌண்ட் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன் பண்ணுறதுக்காக எந்த விதமான ஒரு ஒர்க்கும் பார்க்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் வித்தவுட் ஒர்க்கிங்கில் மேக் பண்ண மணி. எப்படி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தவுட் ஒர்க்கிங்கில் வெறும் ஒரே நாளில் இவ்வளோ பெரிய அமௌண்ட் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ட்ரை பண்ணா ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்தா லைவ் அப்போ விட்ரால் பண்ணி காமிச்சிடறேன். வெறுமனை விட்ரால் மட்டும் பண்ணாமல் நான் விட்ரால் பண்ணுற அமௌண்ட் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிற வரைக்குமே உங்களுக்கு லைவாக ப்ரூஃபோடு ஷோ பண்ணதுக்கப்புறம் தான் எப்படி நான் வந்து மணி மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல வைக்கா. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடறேன். ஸோ 5000 ரூபாய் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் நான் இப்போ டைப் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், 5000 ரூபீஸ் நான் வந்து டைப் பண்ணிடறேன். பண்ணியாச்சு, இப்போ நான் வந்து பார்த்தா ட்ரான்சாக்ஷன் அதாவது ட்ரேட் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்டர் பண்ணியாச்சு. நான் வந்து பண்ணால் சமிட் வித்ரா அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து பண்ணால் வித்ரா அப்ளிகேஷன் ஹஸ் பின் சமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வித்ரா ரெக்கார்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க, வித்ரா ரெக்கார்ட் நான் வந்து பார்த்திங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன். வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் வந்து பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் 5000 ரூபீஸ் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ரா வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு டேக்ஸ் போக 4675 ரூபாய் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசீவ் ஆகும், 325 ரூபாய் டேக்ஸ். ஸோ நம்ம வித்ரா கொடுத்த டேட் அண்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17 மார்ச் 2024 காலையில் ஒரு 11:21 AM நம்ம பேமெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ நம்மளுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பேமெண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி ஏன் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 5000 ரூபீஸ் வந்து பேமெண்ட் ரெக்வஸ்ட்டு கொடுத்துருந்தோம். ஸோ நம்மளுக்கு டேக்ஸ் போக 4675 ரூபாய் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசீவ் வந்தாகணும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 17 மார்ச் 2024 காலையில் ஒரு 11:21 நம்ம பேமெண்ட் வந்து ரெக்வஸ்ட்டு கொடுத்துருந்தோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டாங்க. 4675 ரூபாய் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 11:56 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்குள்ளேயே நம்மளுக்கு பேமெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆப்னு சொல்லலாம். மஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க. எப்படி ஏன் பண்ணுறது எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ரா பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கெனி இதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் எந்த ஒரு வீடியோ போடலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி எல்லாருமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த விதமான ஒரு ஏர்னிங் அப்டேட் ஆகட்டும் பேமெண்ட் ப்ரூஃப் ஆகட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துடும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான், எந்த விதமான ஒரு காஸ்ட்டும் கிடையாது. ஸோ இப்போ வாங்க நம்ம டேட்டா வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இதில் உள்ள வந்தமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு லாகின் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஜஸ்ட் சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி சப்போஸ் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து கொடுங்க. இல்லை ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் அதாவது ஓடிபி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் சைன் அப்பணும் அப்படின்றத கொடுங்க. ஓடிபி வராமலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சைன் அப்பணும் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி யூசர் நேம் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ இது ஒரிஜினலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலை, நார்மலாக அதாவது ஒரு இமெயில் அட்ரஸ் ஸோ ஃபேக்காக கூட வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இப்படி வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணதுமே ட்ரேட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா நீங்கள் வித்ரால் பண்ணும்போது அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ட்ரேட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துட்டு கன்ஃபார்ம் செட் அப்படின்றத கொடுங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஏன் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இங்கே கீழே இன்வெஸ்ட் அப்படின்றக்கா இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன ப்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வழி அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ரை வந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் விருப்பம் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், நான் யாரையுமே கட்டாயமாக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண சொல்லலை. இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கடன் வாங்குறது அதுக்கப்புறம் உங்களுடைய சேவிங்ஸ்லேருந்து எடுக்கிறது இந்த மாதிரிலாம் வேணால். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு ஏர்னிங் ஏர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்றது இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க இன்வெஸ்ட் அப்படின்ட்டுருக்கா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி டெய்லி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ மந்த்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பேக்கேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ எக்கச்சக்கமான பேக்கேஜஸ் வந்து பண்ணா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா ஸ்டார்டிங் பேக்கேஜ் 400 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 400 ரூபாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 400 ரூபாய் நீங்கள் வந்து பார்த்தா பேக்கேஜை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறவங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ரெவன்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டெய்லி இன்கம் 200 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 30 நாளைக்கு டோட்டலாக உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபஸ்ட் பேக்கேஜை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப கம்மியான ரிஸ்க்கு தான். ஒரு 400 ரூபாய் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2000, 5000,
அப்புறம் 15,000 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கேஜ் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரே பேக்கேஜ் இந்த 400 பேக்கேஜ் இது மட்டும்தான் பார்த்திங்கன்னா கம்மியான ரிஸ்க்கு. மற்ற பேக்கேஜ் இந்த 2,000 பேக்கேஜ் கூட போயிடாதீங்க. இதுவுமே 2,000 அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஓகே, ஸோ 400 கம்பேர் பண்ணும்போது ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தா அப்படியே டெய்லிக்கு வருவோம். இந்த டெய்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெனிஃபிட் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 400 நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 உங்களுக்கு 800 வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் ஆகும், அப்படியே டபுள் மடங்கு கிரெடிட் ஆகும். ஓகேவா? ஸோ டெய்லி இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 160 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 5 நாளைக்கு கணக்கு போட்டோம் அப்படின்னா 800 உங்களுக்கு இதில் வந்து வந்துடுது. ஸோ இந்த 800 அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வித்ரா வந்து எடுத்துக்கலாம். அது இந்த மந்த்லியில் போட்ட அமௌண்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வர அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 30 அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான இதை கணக்கு போட்டோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டியில் 1,300 பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது 7 உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2,730 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கெலாம் 3rd லெவல் கிராஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்மளாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 1rd லெவல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த மந்த்லியில் இந்த ஃபஸ்ட் பேக்கேஜ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெய்லியில் நீங்கள் ஃபஸ்ட் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த மந்த்லி செகண்ட் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லியில் செகண்ட் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி டெய்லி இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆக்டிவிட்டி அப்படின்றது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா இந்த மந்த்லி அந்த டெய்லியில் போட்டாலே 800 கிட்ட நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகிற மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு மேலே போக வேணாம். அதனால் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த டெய்லியில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு 5 ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 800 அப்படின்றது டோட்டலாக கிடச்சிடும். நீங்கள் வித்ராலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மந்த்லியில் இந்த 400 பேக்கேஜ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெய்லியில் இந்த 400 பேக்கேஜ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இங்கே அக்கௌண்ட் அப்படின்றதுக்குள்ளே வாங்க. இங்கே வந்து டெபாசிட் அப்படின்றது, அந்த டெபாசிட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே 800 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசார்ஜ் வந்து பண்ண போகிறோம். 800 கொடுத்துட்டு டெபாசிட் சேனல் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. இதில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். நான் வந்து டெபாசிட் மெத்தட் பி அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ கூகுள் பே கேட்குது. டேட்டா கூகுள் பே நான் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட் வந்து ஆயிடுச்சு, அதாவது சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெபிட் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 800 என்னுடைய வேலத்தில் இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இன்வெஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி ஃபஸ்ட் இந்த பேக்கேஜ் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவேட் வந்து பண்ணுறேன். பை நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ கன்ஃபார்ம் இன்வெஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணலாம். கங்க்ராச்சுலேஷன் ஆன் யூ சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ பேக் போயிடலாம். ஸோ இப்போ டெய்லியில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கேஜை வந்து பண்ணால் பை வந்து பண்ண போகிறோம். இப்போ கன்ஃபார்ம் இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ கங்க்ராச்சுலேஷன் ஆன் யூ சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட், அதாவது 400 போட்டேன்ல. ஸோ இப்போ 800 எனக்கு வந்ததுக்கப்புறமா, அந்த 5 அந்த பேக்கேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 800 நம்மளுக்கு வந்து போட்ட அமௌண்ட் அப்படியே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வந்து வந்துடும். ஸோ அது நான் உங்களுக்கு அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நான் உங்களுக்கு அகைன் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஓகே. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் அக்கௌண்ட் டீல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன். இங்கே பேங்க் கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோட், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர், ஹோல்டர் நேம் எல்லாமே கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வித்ரா பண்ணி காமிச்சால அதே மாதிரி வித்ரா கொடுத்து நீங்கள் வித்ரா வந்து பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மை ஆர்டர்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.